இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேறு கட்சிக்கு, அதாவது ஜனதா சீமான் போன்ற வேறு கட்சிகளுக்கு மாறக்கூடாது. அந்த ஓட்டை நாங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக ஜிஎஸ்டிக்கு பதிலாக மாற்று வரி விகிதம் செயல்படுத்தப்படும். ஜிஎஸ்டி எடப்பாடி அரசு அவர் பிரதமர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க, அவங்க கட்சி சொல்லதான் செய்வாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கு புரட்சி நடிகர், புரட்சி தலைவர். அப்பொழுது நாடோடு முன்னால் ஆரம்பிக்கும் போது இது தேருமா தேராதா என்று எல்லாம் கிண்டல் செய்தார்கள். அதே மாதிரி இப்பொழுது அரசியலில் புரட்சி தலைவர். அதனால் இப்போ தான் சொல்கிறாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் ஓட்டு போட்டால் தனித்தனியாக விழுவோம், தனித்தனியாக விழுந்தால் வேறு கட்சி ஜெயிச்சிடலாம். அதனால் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு போடாதீங்க, எங்களுக்கு போடுங்க. அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி சார்பாக இன்று வருகை தந்திருக்கும் செய்தியாளர் அனைவருக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி ஏன் தோற்று வைக்கப்படுகிறது என்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அதிமுக இரண்டாக பிளவுபட்டு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. அதிமுக ஓட்டு வங்கிகளும் பிளவுபட்டு இருக்கிறது. அதிமுக ஓட்டு வங்கியை ஒருங்கிணைக்க வேண்டும், அது வேறு கட்சிக்கு போகாமல் தடுக்க வேண்டும், புரட்சி தலைவருடைய புகழ் காக்க வேண்டும். அதிமுகவில் புரட்சி தலைவர் படத்தை மிக சிறிதாக போட்டு விளம்பரம் செய்கிறார்கள், புரட்சி தலைவர் அம்மையார் படத்தை பெரிதாக போடுகிறார்கள். ஆனால் உண்மையில் கட்சியின் நிறுவனர் புரட்சி தலைவர் தான், நிறுவனருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதுதான் புரட்சி தலைவர் அவர்கள் ஏற்கனவே ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார், கோயில் காக்க வந்தவனே சாமி என்று மாறிவிட்டால் சாமி எங்கு குடியிருக்கும் அப்படின்னு கேட்டுக்காங்க. அதான் சாமி அவர் தான், கோயில் காக்க வந்தவங்க தான் இவங்க. இங்கே வந்து கோயில் காக்க வந்த பூசாரிக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள், சாமியை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த சாமியை எடுத்து வந்து எங்கள் எம்ஜிஆர் ஜனநாயக கட்சியில் வைத்து கொண்டுள்ளோம். அதுதான் இரண்டு எம்ஜிஆர் முன்பு சினிமாவில் நாடோடு மன்னன் சினிமாவுக்கோசரம் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் நாடோடு மன்னன், இப்போ அரசியலுக்கோசரம் இரட்டை எம்ஜிஆர், புரட்சி நடிகர், புரட்சி தலைவர். அப்பொழுது நாடோடு முன்னால் ஆரம்பிக்கும் போது இது தேருமா தேராதா என்று எல்லாம் கிண்டல் செய்தார்கள். அதே மாதிரி இப்பொழுது அரசியலில் புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் என்ற இரு மாபெரும் தலைவர்களை கொண்டு இந்த அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் அதிமுகவில் புரட்சி தலைவர் படத்தை சிறிதாக போட்டுக்கிறார்கள் என்று ஏகப்பட்ட ஆதங்கத்தை தெரிவித்தார்கள். அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் புரட்சி தலைவர் படத்தை பெரிதாக போட்டு அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி என்று அவர் பெயரிலேயே நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இப்பொழுது ஏன் உருவாக்கியிருக்கிறோம் என்றால், அதிமுக உடைந்து விட்டது, அந்த ஓட்டு வங்கி உடைந்ததினால் அது திமுக சாதமாகிவிடும். அதனால் எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை மீட்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ பிடிக்காதவர்கள் தீவிர ரசிகர்கள் ஏறத்தாழ 10 முதல் 15% பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஓட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேறு கட்சிக்கு, அதாவது ஜனதா சீமான் போன்ற வேறு கட்சிகளுக்கு மாறக்கூடாது. அந்த ஓட்டை நாங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை உருவாக்கியிருக்கிறோம். அதனால் இந்த ஓட்டை நாங்கள் பெற்று ஒரு நியாயமான ஒரு ஓட்டு சதவீதத்தை பெறுவோம் என்று நம்புகிறோம். இன்னொன்று, இப்பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் அதிமுக ஓட்டை பிரித்து விட்டார்கள். ஓபிஎஸ் ஓட்டு போட்டாலும் இபிஎஸ் ஓட்டு போட்டாலும் திமுக ஜெயித்துவிடும், ஏன்னா ஓட்டு பிரிந்து விடுகிறது. அதனால் நீ அதிமுக தொண்டர்களையும் எம்ஜிஆர் விசுவாசியும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், புரட்சி தலைவருடைய ஓட்டு வங்கி உடையக்கூடாது. அதனால் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு போடுறவங்க அப்படியே 40% எங்களுக்கு போடுங்க, எங்களுக்குன்னு விலக்குண்டிய ஒரு 10% ஓட்டு வரும், எல்லாம் சேர்த்து 50% நாங்கள் வாங்கி காட்டி 40 தொகுதியிலும் ஜெயிச்சு காட்டுகிறோம் என்று நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைக்கு அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி சார்பாக தேர்தல் அறிக்கையும் வெளியிடுகிறோம். அறிக்கை வந்து மெயின் என்னன்னா, அதில் இந்திய பொருளாதாரத்தை உலக தரத்தில் மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வருவோம். இந்திய பொருளாதாரம் உலக தரத்தில் மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வருவோம். ஜிஎஸ்டிக்கு பதிலாக மாற்று வரி விகிதம் செயல்படுத்தப்படும், ஜிஎஸ்டிக்கு பதிலாக மாற்று வரி விகிதம் செயல்படுத்தப்படும், கச்சத்தீவு மீட்கப்படும், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், புறநகர் ரயில்களில் பெண்களுக்கு இலவச பயணம், அதே மாதிரி அகில இந்தியா போகாமல் அனைத்து அரசு மாநகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், மகளிருக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 1500 ரூபாய், பெண்கள் ஏழை எளிய மக்களுக்கு
ஒரு வருடத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். ரயில்களில் 2 வகுப்பு பெட்டிகள், முன்புறம் 4 பின்புறம் 4 பெட்டிகள் இணைக்கப்படும். அதில் முன்புறம் பெட்டியில் 1 பெட்டி இலவசமாகவும் பின்புறம் பெட்டியில் 1 பசை இலவசமாகவும் தினந்தோறும் பயணிக்கலாம். ஆ சொல்லுங்க. மாநிலத்தை இது வந்து இந்திய நாடாளுமன்றத்துக்கு தான் சொல்றோம் நாங்கள், தேர்தல் அறிக்கை கொடுக்குறோம் நாங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கோசரம் வர்றோம் தாங்க. ஆமா இல்லைங்க இல்லைங்க. ஆ சார், நீங்கள் கேட்குற சார், இது இது நாங்கள் வந்து அகில இந்திய கட்சிக்கிறோம். நாங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லையும் போகலான்னு விரும்புகிறோம். அதனால் நாங்கள் வந்தால் தான் செய்கிறோம் சார், வந்தால் நாங்கள் செஞ்சு தரங்கிறோம் நாங்கள். ஆமாம் சார், எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செஞ்சு தராங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் இப்போ எடப்பாடியார் சார் அவர் பிரதமர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க, அவங்க கட்சி சொல்ல தான் செய்வாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கு இந்திய நாடாளுமன்ற தேதி எங்களுக்கு வாய்ப்பு ஆட்சிக்கு கொடுத்தால் நாங்கள் இதை செய்கிறோன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஆமாம் இல்லை வரமாட்டோம் சார், நாங்கள் ஒவ்வொரு கட்சி ஒரு தேர்தல் கொடுப்பாங்க சார், எந்த கட்சியாக இருந்தாலும் கொடுக்கும். அதே மாதிரி நாங்களும் கொடுக்குறோம். இல்லை சார், நாங்கள் வந்தால் செய்வோம், இதை நிச்சயம் செய்வோம். இது கட்சி வந்து இல்லை சார், சார் சார் இது வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கோம். எம்ஜிஆர் ரசிகர்கள் இந்தியா பூரா இருக்காங்க. அகில இந்திய பொதுச் செயலாளர் நான், எம்ஜிஆர் ராஜா என்கிற ராஜமாணிக்கம். தமிழ்நாட்டின் போடல, இவர் வந்து அவைத்தலைவர். இல்லை சார், அகில இந்திய இன்பம் உடனே தான் படி, நாங்கள் வந்து 21/2/2024 கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஆ 21/2/2024 கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் கமிஷன் அனுப்பிச்சிருக்கோம். தேர்தல் கமிஷன் வந்து எங்களுக்கு வந்து 15ஆம் தேதி எங்களுக்கு இது கொடுத்தாங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் செய்யப்பட்டது சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டுன்னு சொல்லி எனக்கு இந்த நாளில் தான் வந்தது, 15ஆம் தேதி வந்திருக்குது. அது ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கோம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். அதனால் இவங்க எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறோம், அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணலான்ருக்கோம். உறுப்பினர் வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு தாக்கல் பண்ணும்போது 100 ரூபாய் போதுன்னு சொல்லிட்டாங்க, அதை 100 வச்சு நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டோம். இப்போ மேற்கொண்டு உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கோம், இன்றைக்கு வந்து உறுப்பினர் பட்டு கொடுக்குறாங்க. இல்லை இதுவரை சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு 2000 பக்கமாக வந்திருக்கோம் சார். சார் நாங்கள் வந்து சார் இப்போ வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஒரு கட்சியில் எவ்வளோ உறுப்பினர் இருக்கான்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்குறதில்ல, எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இருக்கீங்க 1000 உறுப்பினர் இருந்தாலும் சரி, அவங்க ஓட்டு போட்டால் போதும், மக்கள் உறுப்பினர் முக்கியம் இல்லை, ஓட்டு தான் முக்கியம். இப்போ 1000 உறுப்பினர் இருந்தால் கூட போதும், ஆட்சி பிடிக்கலாம். ஓட்டு தான், ஓட்டு போகிறவங்கெல்லாம் உறுப்பினர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சார். இதுக்கு முன்னாடி அண்ணா திமுக இருந்தோம் நாங்கள், அண்ணா திமுக வந்து நான் வந்து சென்னை, அதான் சார் அண்ணா திமுக வந்து நான் வந்து சென்னை வடக்கு மண்டல துணை செயலாளர் இருந்தேன். தொழிற்சங்கத்துலேருந்து நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா, எங்களுடைய தொகுதி என் தொகுதி வந்து ஆத்தூர் தொகுதி, சேலம் ஆத்தூர். அங்கே வந்து மேம்பாலம் கட்டுறதுக்கு இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பி அதை சாங்ஷன் கொண்டு வந்திருக்கேன். மேம்பாலம் அங்கே ஹைவேயில் ஒரு மேம்பாலம் கட்டாமல் விட்டாங்க, மேம்பாலம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த தொகுதியில் எவ்வளோ பிரச்சனை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் இருக்கு, நான் ஒரு பப்ளிக் மூவ்மெண்ட் இருக்குன்னா தான் நாங்கள் வரோம் அந்த இதுக்கு, இல்லைனா வரமாட்டோம், தேவையெல்லாம் வர்றதில்லை. இது வந்து எம்ஜிஆர் புகழ் காக்கணும் சார், அதிமுக வந்து அவர் படத்தை பெருசாக போடாமல் அவர் மறைக்கிறாங்க, அவருடைய புகழ் நாங்கள் காக்கிறோம். அதனால் அவர் படத்தை பெருசாக போடுறோம். இந்த தேர்தல் அறிக்கையிலையும் இந்த கட்சி பைலாவில் என்ன சொல்கிறோம், எம்ஜிஆர் படத்தை சிறிதாக போட்டு அவர் கட்சி விட்டு லீக் பண்ணுவார்னு சொல்கிறோம் நாங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து எம்ஜிஆர் படத்தை பட்டு இது வந்து இந்த கட்சி தலைவர் யார் தெரியுமா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் போட்டிருக்கோம். அவருக்கோசரம் இந்த தலைவர் பதவி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கட்சி செயற்குழு நடைபெறுவதற்காக அவைத்தலைவர் துணை அவைத்தலைவர் பொறுப்பு நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் கட்சியின் தலைவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான்.
நான் அவர் அவர்கிட்ட வந்து ஒரு 1987 ராமாவரம் தோட்டத்துக்கு போன சேர்த்து சேலத்துக்கு சைக்கிள்லேயே வந்தேன். இளைஞர் இல்லை, சைக்கிளே சென்னைக்கு வந்தான். சென்னைக்கு வந்து அவர் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது கீழே நின்றுட்டு இருக்கும்போது மணி 9:50 ஆயிடுச்சு. அவர் கோட்டைக்கு கரெக்டாக 9:50 நாங்கள் நிற்கிறோம் கிளம்பிட்டார். பார்க்க முடியல, அதான் ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதிமுக எதிர்த்துல சார், எம்ஜிஆருடைய ஓட்டு வங்கி சேரக்கூடாது. இல்லை, எம்ஜிஆர் ஓட்டு வங்கி நாங்கள் வந்து மீட் எடுக்கிறோம், வேறு கட்சிக்கு போகக்கூடாது. அதனால் இப்போ தான் சொல்கிறாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் ஓட்டு போட்டால் தனித்தனியாக விழுவோம், தனித்தனியாக விழுந்தால் வேறு கட்சி ஜெயிச்சிடலாம். அதனால் ஓபிஎஸ் இபிஎஸ் போடாதீங்க, எங்களுக்கு போடுங்க. இல்லை சார், எதிர்த்து நாங்கள் பண்ணல சார். இப்போ அவங்க ஒன்றா சேர்ந்தால் நாங்கள் அந்த கட்சி தேவையில்லை, எங்கள் தேவையில்லை, நாங்கள் முடிச்சுட்டு போயிடுவோம். ஆ சார், இபிஎஸ் ரெண்டு பிளவாக இருக்குது சார், ஓபிஎஸ் இபிஎஸ் இருக்குது சார். தேர்தல் கமிஷன் தான் முடிவு செய்யணும் சார். ஹைகோர்ட் வந்து ஒரு சின்னத்தை முடிவு பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் முடியாது, தேர்தல் கமிஷன் தான் சின்னத்தை முடிவு பண்ணும். இப்போ ஹைகோர்ட்ல சொல்லுக்கா நேரம் அதெல்லாம் முடிவில்ல, தேர்தல் கமிஷன் டிசைட் பண்றது. எம்ஜிஆர் வளர்த்த கட்சி அவங்க உடச்சி வச்சிருக்காங்க சார், உடைக்கலாம். நாங்கள் ஏன் வரோம் இதுக்கு? கட்சி ஒழுங்காக வச்சுனா நாங்கள் ஏன் வரோம்? இப்போ கட்சி உடஞ்சி ஓட்டு புரியும் போது வேறு கட்சிக்கு சாதகமாக போகுது. அதனால் அந்த ஓட்டை நாங்கள் மீக்காது. எம்ஜிஆர் ஓட்டு வங்கி மீக்கிறோம். எம்ஜிஆருடைய கட்சி பைலாவை அவங்க வந்து உடச்சிட்டாங்க, அதே சேம் பைலா தான் எங்களுது. ஏடிஎம்கே பைலாவை தலைவர் புரட்சி தலைவர் உருவாக்க பைலாவை நாங்கள் அப்படியே மீட்டு எடுத்திருக்கோம். மீட்டு எடுத்து தொண்டனும் சாதாரண தொண்டனும் போட்டியிடலாம். அந்த 10 மாவட்ட சேலம் முன்மொழியிலும் 10 மாவட்ட சேலம் வழிமொழியிலும் கிடையாது. சாதாரண தொண்டனும் பொதுச் செயலாளருக்கு போட்டியிடலாம். அந்த புரட்சித் தலைவருடைய பைலாவை நாங்கள் அப்படியே மீட்டு எடுத்திருக்கோம். அதில் புரட்சித் தலைவருடைய படத்தையும் மீட்டு எடுத்துகிறோம், புரட்சித் தலைவருடைய ஓட்டு வங்கியும் மீட்டு எடுக்கிறது தான். 40 தொகுதியில் நாங்கள் நிற்க போகிறோம். தனிப்பட்ட முறை இல்லையா? இல்லை, நான் வந்து இபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார், இபியில் வந்து ஓய்வு பெற்றுட்டேன். இவர் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. தொழில் எல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் விரும்பிகள். இன்னைக்கு சார், ஆமாம் சார், இன்றைக்கும் புரட்சித் தலைவரை நேசிக்கிறவங்க எவ்வளோ பேர் கட்சி சாரமாக இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இப்படி கட்சி உடச்சிட்டு இருந்தால் வேறு கட்சி ஓட்டு போடலான்னு அண்ணன் வரும், பிஜேபி மற்ற கட்சிகள்லாம் வரும். என்ன அந்த ஓட்டு போகக்கூடாது, வேறு கட்சி அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அதுக்கோசம் நாங்கள் நிற்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு 10லேருந்து ஒரு 5% ஓட்டு வாங்கிட்டுன்னு வச்சிங்க, ஓபிசி பிச்சு உடஞ்சி ஓட்டு 40, இது 55. ஆனால் 2021 நாங்களாம் ஒன்றா சேர்ந்து கூட்டணியை வந்து டிஎம்கே வராமல் தடுப்போம். ஆனால் அப்போ வந்து இதே மாதிரி பிளவுபட்டு நிற்க மாட்டோம். இப்போ எதுக்குன்னா, அவங்க பிளவுபட்டு நிற்கிறாங்க, நாங்கள் எங்கள் ஸ்ட்ரென்த்தை காட்டலாம். புரட்சித் தலைவருடைய விசுவாசம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு காட்ட போகிறோம். காட்டுனா அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, இனிமேல் நம்ம வந்து ஒன்று சேரலாம். என்ன அவங்களுக்கு வந்துடும் யாருங்க? ஆ, யார் 200 ஓட்டு வாங்க சார்? இருங்க 200 இங்கே பாரு, இங்கே பாருங்க சார். ஒரு தொகுதிக்கு, பாராளுமன்ற தொகுதிக்கு குறைஞ்சது 1 லட்சம் ஓட்டாச்சும் கிடைக்கும். எம்ஜிஆர் விசுவாசி இருக்காங்க சார். இது வந்து எம்ஜிஆர் பூமி சார். இது அதானே சொல்கிறான், இது எங்கள் பூமி, எம்ஜிஆர் பூமி அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். அதனால் தலைவர் பேர் சொல்லாமல் யாரும் இங்கே ஆட்சி செய்ய முடியாது. இன்னொன்று, புரட்சித் தலைவரை பற்றி அவமானம் பேசுகிறவங்க வந்து அரசியல் அனாதை ஆகிவிடுவார்கள். அதில் வந்து முதல் வந்து ஆர் ராசா, ரெண்டாவது சீமான். அவர் வந்து தலைவரை பற்றி கொஞ்சம் கேவலம் பேசியிருக்காங்க. அதனால் புரட்சித் தலைவரை பற்றி கேவலம் பேச யாராக இருந்தாலும் இந்த தேர்தலில் இதாகிடுவாங்க. இப்போ சீமான் போட்ட வீட்டை கட்டா உங்களுக்கு தலைவரை பற்றி பேசுகிறாங்க, கேவலம் பேசியிருக்காங்க. அதாவது எங்கள் தலைவரை கேவலம் பேசுகிற யாருமே அரசியலில் ஈடுபடவே முடியாது. ஆர் ராசா, சீமான் போன்றவர்களாம் இந்த தேர்தலோட அரசியல் அனாதையாகி விடுவார்கள் சார். இதை இது ஓட் பையில் கொடுத்துறோம், அந்த இது மேனுஃபேக்சோ. அப்புறம் வந்து வேட்பாளர் பட்டியல், ஆ அதான் சொல்கிறேன் சார். முதல் பட்டியல் அதாவது கள்ளக்குறிச்சி, கேரளாவில் பாலக்கோடு, 2 தொகுதியில் நான் போட்டிடுறேன். ஆமாம், கள்ளக்குறிச்சி, பாலக்காடு. பாலக்காடில் வந்து
புலவல் மனது எம்ஜிஆர் நினைவில் இருக்குது, தமிழர்கள் அதிகம் இருக்காங்க பாலக்காடு, அதனால் அங்கே இது பண்ணுறான். இது ஃபஸ்ட்டு பட்டியல் கொடுத்துட்றான். அப்புறம் வந்து தேர்தல் அறிக்கை தான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அதெல்லாம் தேர்தல் அறிக்கை. அப்புறம் கட்சி பயிலாக வேணுமா சார்? என்ன ஆ ஓகேவா? அதாவது பொதுமக்களை வேண்டிக்கிறோம், அதாவது எம்ஜிஆர் ஓட்டு வாங்கி நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம், ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு ஓட்டு போட்டு வீணாக்காதீங்க, அதை எங்களுக்கு போடுங்க, எங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஓட்டையும் சேர்த்து 50% கிடச்சிடும், 40 வகையிலையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். ஓகே தேங்க்ஸ்.